அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாகங்களை பற்றி, அதாவது நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக பாம்புன்னு எடுத்துக்கலாம், அதிலும் குறிப்பாக வந்து நாகப்பாம்பு. இந்த பாம்புகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சைனாவில், ஆப்பிரிக்காவில், சைனாவில், அதுக்கடுத்து இந்தியாவில், தாய்லாந்தில், ஸ்ரீலங்காவில் என பல நாடுகளில் வந்து இந்த பாம்பு வந்து ஒரு கடவுள் போல தெய்வமாக கருதி வணங்கி வருகிறார்கள். அது ஏன் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற இந்த மூன்று காரணங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதாவது இந்த நாகங்களை வந்து வழிபடுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பாக முக்கியமான மூன்று காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா சிவனுடைய கழுத்தில் வந்து நாகப்பாம்பு இருக்கும். அதே போல் வந்து மகாவிஷ்ணு வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார். ஸோ எல்லாருமே வந்து இந்த நாகப்பாம்புகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஏன்றது பார்க்குறதுக்கு நம்ம இந்த சேனலை இப்போ ஆரம்பிப்போம். இது போல் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கடுத்து மோட்டிவேஷனல் வீடியோ, ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக கதைகள், ஹெல்த் டிப்ஸு போன்ற பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமது சேனலில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 வீடியோ வந்து அப்லோட் செய்கிறோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனல் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் அப்படி தட்டி விட்டு பெல் பட்டன் அப்படி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து பாம்புகள் வந்து தெய்வமாக கருதுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதில் வந்து 6000 வருடங்களாக இந்தியாவில் வந்து பாம்புகளை வந்து குறிப்பாக வணங்குகிறார்கள். இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இவர்களெல்லாம் வந்து இந்த மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தியை வந்து எழுப்பி அது வந்து பாம்பு போல சரசரசரன்னு குண்டலினியிலிருந்து, அதாவது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க, அது மூலாதாரத்திலிருந்து இந்த பிரம்ம சகஸ்கரம் அப்படின்ற ஒரு ஞானத்தின் இருப்பிடும், இல்லை பரமாத்மாவின் இருப்பிடும் நினச்சிக்கோங்க. அதாவது மூலாதாரத்திலிருந்து நம்ம நாபி கீழே மூலாதாரத்திலிருந்து சரசரசரன் அந்த குண்டலினி சக்தி எழுப்பி கொண்டு வந்து பிரம்ம சகஸ்கரத்தை கொண்டு வர்றது. அது பேர் வந்து குண்டலினி சக்தின்னு சொல்கிறாங்க. அந்த குண்டலினி சக்தி பல வகையில் சொல்கிறாங்க. சில டைமில் தவளை போல தாவும், சில போல் மீன் போல போவோம், சில டைமில் அது பாம்பு போல போவோம். அந்த எனர்ஜி வந்து பாம்பு போல சரசரசரன் மேலுக்கேறும். அதை குறிப்பாக வந்து அது குறிப்பதற்காக வந்து இந்த குண்டலினி சக்தியை குறிப்பதற்காக பாம்பு வந்து வழிபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யோக சாஸ்திரங்களை, சித்தாந்தங்களை பார்த்தீங்கன்னா ஆனாலும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யோகிகள், சித்தர்கள் யாராக இருந்தாலும் இந்த மனித உருவத்துக்கு அடுத்து மிக எளிதாக கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கூடு விட்டு கூடு பாயிறது வந்து மனித உருவத்திற்கு அடுத்து மிக எளிதாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்கைகளுக்கு, காக்காவும் அதுக்கடுத்து பாம்பு தான் நம்ம. ஆனால் வந்து நிறைய சித்தர்கள் வந்து ஒரு தியானத்தில் இருக்கிறது, இல்லை அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சமாதி நிலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று காக்காக்குள்ளே இருப்பாங்க, இல்லைன்னா பாம்புக்குள்ளே இருப்பாங்க. அதெல்லாம் குறிப்பாக வந்து இந்த ரெண்டுதிலுமே போகிறதுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருந்தாலும், நல்ல ஒரு வழி இருந்தாலும் பாம்புக்குள்ளே தான் நிறைய சித்தர்கள் போயிட்டு, அதாவது சமாதி நிலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த பாம்பை நம்ம கொல்லும்போது நம்ம வந்து அந்த சித்தரை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற போல், அந்த யோகி வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற போல் ஆகிவிடும். அதனால் நமக்கு தீராத பாவங்கள் சேரும். அதனால் பாம்புகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம மதிக்கக்கூடியதுனால பாம்பு கொல்லக்கூடாது. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நாகங்கள் வந்து, நாகப்பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து நிறைய வந்து இனப்பெருக்கம் செய்துவிடும். அந்த இனப்பெருக்கம் செய்யும்போது அந்த பெண் நாகம் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இந்த ஒரு ஸ்மெல்லு வரும், ஒரு வாசனை வரும். இந்த வாசனை தெரிஞ்சுக்கிட்டு ஆண் நாகம் வந்து அதனோட சேர்ந்து இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்கும். இந்த இனப்பெருக்கம் அதிக, பாம்புக்கு அதிகமாயிட்டால் வந்து மக்கள்கள் வந்து அப்போ நிறைய பேர் இறப்பது வந்து பாம்பு கடிச்சு தான் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து இது போலலாம் வசதி கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இனப்பெருக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்தது முட்டைக்கும் பாலுக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அந்த இனப்பெருக்க காலத்தில் சரியான நேரத்தில் அந்த புத்துல போயிட்டு, அந்த பெண் பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த புத்துல போயிட்டு பால் இல்லைன்னா முட்டை போட்டாங்கன்னா அந்த பாம்பிடம் இருந்து வரும் வாசனை வந்து இதை தடுத்து விடும். அப்படி தடுத்து விடுச்சுன்னா ஆண் பாம்பு வந்து அதை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். ஸோ இப்படி இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுனால அங்கே வந்து பாம்போடைய எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்றது ஒரு காரணங்களும் இருந்தது. இதுக்கு தான் வந்து ஆடி மாதத்தில் அம்மன் கோயில் வணங்கும் போது அம்மன் கோயிலுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து நாகதெய்வங்களுக்கும்
முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து மஞ்சள் அப்புறம் கருப்பு கலரில் வளையல் அப்புறம் வந்து முட்டை பாலெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதிலிருந்து கடைசியாக நான் சொல்ல வருது என்னென்னா, பெரும்பாலும் வந்து மேக்சிமம்ன்றத விட பாம்புகளை வந்து கொல்லாதீர்கள். கிறிஸ்துவ மதத்தில் வேணுமெனா பாம்பு வந்து ஒரு சாத்தான் வடிவத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாம்பு வந்து எல்லா மதத்திலும் நிறைய பேர் வந்து அது தெய்வமாக கருதி வருவதற்கு, ஒன்று சித்தர்கள் அதில் இருப்பார்கள், இரண்டாவது அது குண்டலினி சக்தியாக கருதப்படுகிறது, மூன்றாவது அது வந்து ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மூன்று இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி எடுத்துவிட்டு ஆலோசனை தட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.